வணக்கம், நான் உங்க டாக்டர் அர்ச்சனா. இப்ப பார்க்க போற டாபிக் என்னன்னா டயபெட்டிக் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை நோயே அப்படிங்கிறது வந்து மூணு விதமா பிரிப்பாங்க. டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ், ரெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு. டைப் 1 வந்து வரக்கூடிய டயபெட்டிக் எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது. டைப் 2 அப்படின்னா ஓரளவுக்கு ஏஜான பீப்புள்ஸ் அடல்ட்ஸுக்கும், அதே மாதிரி ஏஜான பீப்புள்ஸ் ஓல்டு பீப்புள்ஸ்க்கும் வரக்கூடியது தான் வந்து டைப் 2 டயபெட்டிக். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னா ப்ரெக்னென்ட் டைமில் வந்து உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் டெலிவரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் திருப்பி நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்கே வந்து கண்டினியூவும் ஆகலாம், கண்டினியூ டு டைப் 2 டயபெட்டிக்காகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம் ரெண்டு விஷயம்தான். ஒன்று என்ன அப்படின்னா பேங்க்ரியாஸ் இன்சுலினை ஒழுங்காக செக்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரீசன். அந்த பேங்க்ரியாஸ் செக்ரேட் பண்ணி கொடுத்தும் செல் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கும் போதும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதிகமாக யூரின் போயிட்டே இருப்பாங்க, தண்ணி தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், கால் மதமதப்பு இருக்கும், சிலருக்கு வந்து ஃபுட் அல்சர் அப்படின்னு காலில் புண்ணுகள் வரலாம், அதே மாதிரி பாடி டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. இது யார் யாருக்கெல்லாம் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கும் வரலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப்னால, அதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் வரலாம். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து வருஷக்கணக்காக எடுத்துட்ருக்காங்க, மாதக்கணக்காக எடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும் போதும் அவங்களுக்கும் இந்த சுகர் லெவல் ஷூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சுகர் வரக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் என்ன டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெனுகிரிக் கஷாயம் எடுத்துக்கலாம். ஃபெனுகிரிக் கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 spoons ஆஃப் ஃபெனுகிரிக்கை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபெனுகிரிக்கை வந்து 2 glasses ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி அதை வந்து 2 1/2 glass ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து குடிக்கலாம். தென் வந்து நவாப்பழம் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சி அதை 1 tablespoon வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மார்னிங் ஃபுட்டே வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது பெட்டர். மெயினாக வந்து பப்பாளி பழம், கொய்யாப்பழம், அதே மாதிரி மாதுளம்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி வகைகள் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸில் வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். கம்பல்சரியாக கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு வந்து டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதகூசா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட், கால்பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளி செல்ஸை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான செல்ஸை வந்து க்ரோத் பண்ணியும் கொடுக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரக்கு ரொம்ப உதவும். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங்கோ ஜாகிங்கோ கம்பல்சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 1/2 hour போகிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். தென் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், மார்னிங் 1-15 minutes, அதே மாதிரி ஈவினிங் 1-15 minutes எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை டைம் இல்லை அப்படிங்கும் போது கம்பல்சரி மார்னிங்காவது உங்களுக்கு வந்து எக்ஸசைஸும் பண்ணுறது கொஞ்சம் உங்கள் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்வெட்டோட லெவல் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கொடுக்கும். தேங்க்யூ.